ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பள்ளிக்கட்னை. உலக அழிவை பற்றி பைபிளில் 22 சாப்டர் இருக்கு, 22 அதிகாரம் இருக்கு. பைபிளை பொறுத்தவரைக்கும் த புக் ஆஃப் ரிவலேஷன் இஸ் த லாஸ்ட் புக். உலக அழிவை பற்றி தியரிட்டிக்கலாகவும் சொல்லப்பட்டிருக்கு, இயேசு அந்த பர்சனாலிட்டி கொண்டு லைவ் டெமோவாகவும் காமிக்கப்பட்டிருக்கு. எர்த் வைக்க வரும், பூமியை பிளந்து கொண்டு நிறைய பூதங்கள் வெளிவரும், பீஸ்ட். எர்த் லெவலில் நீங்கள் இருந்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனையை சந்திப்பீர்கள் அப்படின்றத காமிக்கக்கூடியதான் அந்த பூமி பிளத்தல், நீர் அழித்தல் அப்படின்றது. ஏசு நான் சொல்லுவார், தன்னோட டிசிபிள்ஸ்ட்டை சொல்லுவார், இந்த மாதிரி உலகம் ஒரு நாள் அழியும், அப்போ இந்தந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு. நோய் வரதான் செய்யும், நோய் ஏன் வரும், பல காரணங்களும் வரும், உங்களுடைய விதிமீறல்னால நோய் வரும், பஞ்சபூதங்களில் இம்பேலன்ஸ் வரப்போ நோய் வரும். தண்ணீர் எல்லாம் ரத்தமாக மாறும், குடிக்கிற தண்ணீர் எல்லாம் ரத்தமாக மாறும் அப்படிங்கிறது. உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றாலே உங்களுக்கு ரத்தம் சுண்டிவிடும், அவ்வளவுதான். ஒரு பெண் 7 மலையின் மேல் அமர்ந்திருந்தாள் அப்படின்னு வரும், சகசகால 1000 இதழ் விருந்த லோட்டஸ் மாதிரி காமிக்கிறது. அந்த லோட்டஸ் மேலே சரஸ்வதி உட்கார வச்சாங்க. சரஸ்வதி ஷி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன், ஷி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட். இதுவும் பைபிளில் வரும் ஒரு இடத்துல. ஆடரோட நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்றைக்கி நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜான் பிரிட்டோ சார் தான் வந்து இணைஞ்சிருக்காங்க. சார்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து நான் பேச போகிறேன், கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக இருந்தாலும் இது ரொம்ப சுவாரஸ்யமாக போகும்னு நினைக்கிறேன். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும் சார். ஆக்சுவலாக என்னென்னா சார், இப்போ நான் கேட்க போகிற டாபிக் வந்து நான் இன்றைக்கி நேற்று கிடையாது சார், என்றைக்கெலாம் வந்துட்டு ஒரு டிசாஸ்ட்ரோ இல்லை ஒரு 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 லாட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஒரு டெத் அந்த மாதிரியான ஒரு கணக்கு வருதோ அப்போலாம் இந்த மாதிரியான ஒரு டாக் வந்து மக்கள்கிட்ட வந்து போகும் சார். என்னென்னா மீண்டும் கடவுள் வரப்போகிறார், இந்த பைபிளெல்லாம் இருக்குது, அதாவது உலகம் வந்து அழிய போகிறதுக்கான ஒரு சில ஃபார்மெட்லாம் இருக்குது. அதாவது எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இப்படி நடக்கும், செகண்ட் இப்படி நடக்கும், தேர்ட் இப்படி நடக்கும், கடைசியில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா உலகம் வந்து பெரிய ஒரு பேர் இழப்பை வந்து சந்திக்க போது அந்த டைமில் கடவுள் வரப்போகிறாரு, ஜட்ஜ்மெண்ட் டே அப்படிங்கிறது பைபிளில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சார். ஸோ இது ஃபஸ்ட்டு என்ன பைபிளில் என்ன மாதிரி இதை போட்டிருக்காங்க சார்? ஃபஸ்ட் நீங்கள் உங்களோட கருத்தை தாண்டி மொதல் பைபிளில் இது எப்படி போட்டிருக்காங்க சார் இதை? இல்லை உலக அழிவை பற்றி பைபிளில் புக் ஆஃப் ரெவலேஷன் ஒரு 22 சாப்டர் இருக்குது, 22 அதிகாரம் இருக்குது. அது உலக அழிவை பற்றி சொல்ல வரவில்லை. நம் உலகத்தை, நம்முடைய இன்டர்னல் வேர்ல்டை நம்ம எப்படியெல்லாம் நசுப்பித்து கொள்வோம், சீர்குலைப்போம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறது தான் அந்த புக் ஆஃப் ரெவலேஷன்ன்றது 22 சாப்டர். ஏன்னா அது எல்லாமே இமேஜரி பேட்டர்னில் சொல்லப்பட்டிருக்கும். ஒருவருக்கு வந்து அந்த விஷன் வந்து அந்த விஷன் மூலமாக அவர் ரிசீவ் பண்ணி, அவர் ரிசீவ் பண்ணதை மக்களுக்கு புரிகிற மாதிரி அவர் வந்து ப்ரெசன்ட் பண்ணுறார். அந்த டிவைன் பர்சனை வந்து ஜானாக இன்டர்பிரிட் பண்ணுறாங்க. இந்த ஜான் அப்படின்றது, இந்த ஜானுக்கும் 30 இயேசுனாவுடைய அந்த சர்வீஸ்க்கு உள்ள நுழையிற அந்த 30 ஒரு கனெக்ஷன் இருக்குது. தட் வில் டிஸ்கஸ் லேட்டர். ஏன்னா பைபிளே சொல்லப்பட்டிருக்கோம், வாருங்கள் சரியான முறையில் வாழ்க்கையை நடத்துபவர்களே என்னுடைய வலது பாரசத்தில் வந்து அமருங்கள், சிட் ஆன் மை ரைட் ஹேண்ட் அப்படின்னு, நத்திங் பட் தே ஆர் ரைட் பிரெயின் ஓரியன்ட். ஓகேங்களா? எல்லாவற்றையும் சொல்லப்பட்ட பாணியில் உள்வாங்கி கொண்டவர்கள். ஸோ இதுதான் அதோட அர்த்தம். ஸோ இது வந்து உலகம் அழிய போயிடும் அப்படின்ற ஃபார் எக்ஸாம்பிள் மாயன் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா 2012 க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அதுக்கப்புறம் உலகம் அழிய போதும் இவங்கெல்லாம் இன்டர்பிரேட் பண்ணாங்க. பைபிளை பொறுத்தவரைக்கும் த புக் ஆஃப் ரிவலேஷன் இஸ் த லாஸ்ட் புக், இட் டசன்ட் மீன் இட் இஸ் த எண்ட் ஆஃப் த வேர்ல்டு, அப்படி கிடையாது. இது வந்து இறுதி புத்தகம். இறுதியில் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. என்ன வெளிப்படுத்துகிறாங்க? இதுவரை இயேசுனா சொல்லாத இதையும் அவங்க வெளிப்படுத்த முடியுமா? வாய்ப்பில் இல்லையா? அப்போ அதில் சொல்லப்பட்ட எல்லாமே ஆல்ரெடி பைபிளில் பல இடங்களில் டிஸ்கஸ் செய்யப்பட்டிருக்கு, தியரட்டிக்கலாகவும் சொல்லப்பட்டிருக்கு, இயேசு அந்த பர்சனாலிட்டி கொண்டு லைவ் டெமோவாகவும் காமிக்கப்பட்டிருக்கு. சார் அது என்னமோ அந்த 4 ஃபார்மெட்டில் வந்து உலகம் வந்து ஒவ்வொரு இதாக வந்து சந்திக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே சார். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா இப்போ ஒரு நோய் வரும், அதுக்கப்புறம் உலகம் பிழிந்து மக்கள் வந்து சாருக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. மக்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் போகும் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே சார். இதெல்லாம் பைபிளில் இருக்கா சார் இந்த மாதிரிலாம்? இல்லை கடவுள் ஏன் முதலில் இந்த மாதிரி விட்டாலாச்சால வேடத்தை அவரையும் பண்ணணும்? ஆனால் இதெல்லாம் பைபிளில் இருக்கா சார் ஃபஸ்ட்டு? இல்லை இல்லை, நான் தான் முதலே சொல்கிறேன், இதெல்லாம் உங்களுக்குள் ஏற்படும் பிளவுகளை காண்பிக்கக்கூடிய ஒரு விஷனரி இமேஜஸ். இது நீங்கள் அதை அப்படியே எடுத்துக்கக்கூடாது. சி எல்லாத்தையும் சொல்லப்படும், இது ஒரு மறைபொருள், இது ஒரு மறைபொருள். அப்போ அதுக்குள்ளே என்ன பொருள் மறைந்திருக்கிறதோ அதை நீங்கள் ஊடுருவி பார்க்க வேண்டும், கடந்து உள் செல்ல வேண்டும். இட் ஸ்பீக்ஸ் அபவுட் த இன்டர்னல் ஜேர்னி, நாட் த எக்ஸ்டர்னல் ஜேர்னி. இதில் யூ ஷுட் ஹேவ் சம் கிளாரிட்டி. அப்படி எப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது இங்கிலீஷ் படத்தோட பயங்கரமாக இருக்கும், கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும். இது உண்மை அதுவல்ல. ஸோ இது வந்து என்னென்னா மக்களை வந்து ஏதோ ஒரு சில தவறுகளால் இது வந்து ஏற்படுற ஒரு செயலை தாண்டி இது வந்து இறைவன் வந்து செய்கிறது எதுவுமே கிடையாது. இப்போ அவருக்கே அந்த வேலை, அப்புறம் அவருக்கே அவ்வளோ பேர் போஸ்டிங் தேவையில்லையே. ஒன்று அவரை விட்டாலாச்சு தெரிஞ்சு பார்ப்போம், அப்படி என்ன ரியல் எஸ்டேட் பரலோகத்துடைய ரியல் எஸ்டேட் ஓனராக பார்ப்போம். இதுதான் நடந்துகிட்ருக்கு. இங்கு எதையும் கட்டாதீர்கள், நீங்கள் பரலோகத்தில் ராஜ்யம் கட்டுங்கள் அப்படி சொன்ன யாருமே இதெல்லாம் பரலோகத்தில் ராஜ்யத்தை கட்டலை.
எல்லாம் பூலோகத்தில் தான் மாட மாளிகளை கட்டி சொர்க்க வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதில் வேறு ஏதோ சூட்சம் இருக்குன்னு இதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளலாம் இல்லையா? பரவலுகம் என்பது வெளியில் இல்லை, எல்லாமே நமக்குள் தான் இருக்கு. சார், அப்போ இந்த பைபிள் அப்படிங்கிறது மக்களுக்கு எதை புகுத்துது சார்? மனசுக்குள்ளே இல்லை மக்களோட மைண்ட் செட்டில் இந்த பைபிள் அப்படிங்கிறது என்ன சொல்ல வருது சார்? இயேசுநாதர் என்ன சொன்னாரோ அதே தான் இந்த புக் ஆஃப் ரெவலேஷன். இயேசுநாதர் எந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினாரோ அதுதான் இந்த புக் ஆஃப் ரெவலேஷன். இது வந்து விஷனரியாக ப்ரெசென்ட் பண்ணப்பட்டிருக்கு. அது வந்து டைரெக்டாக அவரே லைவாக வந்து இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படி எப்படி இருந்தால் இப்படி இப்படி இருப்பீர்கள் அப்படின்னு அந்த பைபிள் ஃபுல்லாக அவர் எல்லாத்தையும் ரொம்ப மிக தெளிவாக சொல்லியிருப்பார். நோய் வரும்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை யதார்த்தமான விஷயம் தானே, தேர் ஆர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இன் லைஃப். நோய் வரதான் செய்யும். நோய் ஏன் வரும்? இது சித்தா கான்சர்ட்ல போய் பாருங்க, நோய் எதனால் வரும்? பல காரணங்களும் வரும். உங்களுடைய விதிமீறல்னால நோய் வரும். பஞ்சபூதங்களில் இம்பேலன்ஸ் வரப்போ நோய் வரும். அதே மாதிரி இந்த வானம், அதாவது பூமியில் வந்து ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும், டிசாஸ்டர் ஏற்படும், அந்த மாதிரி அப்படிங்கிறது ஓகே எடுத்து வைக்க வரும். பூமியை பிளந்து கொண்டு நிறைய பூதங்கள் வெளிவரும், பீஸ்ட். இது எங்கேருந்து வருது? எர்த்த பிளந்துக்கிட்டு வெளியில் வருது. இட் டாக்ஸ் அபவுட் யுவர் மூலாதாரம். எர்த்து லெவலில் நீங்கள் இருந்தீங்கன்னா, எர்த்து லெவலில் ஸ்டாக்னேட் ஆகிட்டீங்களா, மூலாதாராலேயே நீங்கள் ஸ்டாக்னேட் ஆகிட்டீங்கன்னா, நிரந்தரமாக இருந்து விட்டீர்களே என்றால் என்னென்ன பிரச்சனையை சந்திப்பீர்கள் அப்படின்றத காமிக்கக்கூடியதான் அந்த பூமி பிளத்தல். ஓகேங்களா? நீர் அழித்தல் அப்படின்றது சுவாதிஷ்டான சக்கரில் நீங்கள் உட்காந்துட்டீங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து சுவாதிஷ்டானாலே உட்காந்துட்டா அவர் என்னென்ன நெகட்டிவ் எமோஷன்ஸை ஃபேஸ் பண்ணுவார். இதை காண்பிக்க சிம்பாலிக்கல் ரெப்ரஸன்டேஷன்ஸ் தான் அந்த தண்ணீரினால் பிரளயம் ஏற்படும். அதான் சார், என்னன்னா தண்ணீர் எல்லாம் ரத்தமாக மாறும், குடிக்கிற தண்ணீர் எல்லாம் ரத்தமாக மாறும் அப்படிங்கிறது வந்து அந்த எகிப்திய இதில் வந்து சொன்னப்பட்ட கதையை அப்படியே வேறு மாதிரி இங்கே ப்ரெசன்ட் பண்ணியிருப்பாங்க. தண்ணீர் ஏன் ரத்தமாக மாற வேண்டும்? உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றாலே உங்களுக்கு ரத்தம் சுண்டிவிடும், அவ்வளோதான். அப்புறம் ஏன் சார் பைபிளில் இந்த மாதிரியான ஒரு கருத்தெல்லாம் வந்து போடுறாங்க? இல்லை கருத்து சொல், இது ஹெவன் முதல்ல வாட் இஸ் ஹெவன், ஓகே வாட் இஸ் ஹெல், ஓகே ஹியூமன் ஹெட் இஸ் கால்டு செவன், தலை தலை தான் எல்லாமே. இதை தான் தலடா, தலடாங்கிறது மலடாங்கிறது அண்ணா மலடாங்கிறது, இது எல்லாமே தலையை பொறுத்தவரை தான், எல்லாமே தலையில் தான் இருக்கிறது. ஸோ இந்த தலை பகுதி இட் இஸ் கால்ட் அஸ் ஹெவன். அதனால தான் எல்லோருக்கும் விதிக்கப்பட்டதை எழுதப்பட்டதை என்னன்னு சொல்கிறீங்க? தலையெழுத்து. ஆ, அப்போ எழுத்து எங்கே இருக்குது? அது அடுத்தவருக்கான எழுத்து அல்ல, உங்களுக்கான எழுத்து எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? எழுதிய யார் அதை ஒன்று பார்க்கணும். இந்த எழுதப்பட்டதை எப்படி மாற்ற முடியும்? மாற்றணும் அப்படின்னா நீங்கள் தலையளவுக்கு மேல் எழும்ப வேண்டும். முருகன் மலை மேல் உட்கார்ந்த மாதிரி மலையில் போய் உட்கார வேண்டும். இல்லை விநாயகரை ஞானத்தால் அடித்தது போல் ஞானத்தால் அடிக்க வேண்டும். ஏதோ ரெண்டு பேட்டர்ன் காமிக்க போட்டிருக்கோம் சார். இப்போ எனக்கு ஒரு இது சார், என்னென்னா இந்த நோவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புளை வந்து கடவுள் வந்து காப்பாற்றினாரு, அப்போ வந்து உலகத்தை வந்து அழிச்சாங்கன்னு சொன்னாங்களே சார், அது என்ன சொல், அது என்ன ஸ்டோரி சார்? ஒரு சின்னதாக சொல்லுங்க சார் எனக்கு அந்த ஸ்டோரி மட்டும். இல்லை அங்கே எல்லாமே, அதாவது கடவுளே வருத்தப்படுறதாக காமிக்கப்பட்டிருக்கு. இதை அப்படியே எடுத்துக்க வேண்டாம், நம்ம வேற மாதிரி எடுத்துக்குவோம். இவங்க இவ்வளோ கேவலமாக போயிட்டாங்களே, என்னமோ கடவுளுக்கு இந்த மாதிரி தான் நடக்க போதுன்றது தெரியாத மாதிரி நாம் தான் சொல்கிறோம் கடவுளுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு. இது மட்டும் அவருக்கு எப்படி தெரியாமல் போச்சுன்னு தெரியல. ஓகேயா? அவருக்கு என்னமோ நடக்க போகிறது தெரியாத மாதிரி திடீர்னு அவரே எதிர்பார்க்காத அளவுக்கு ஏதோ நடந்த மாதிரி டக்குன்னு ஒரு டெசிஷன் எடுத்த மாதிரி அங்கே காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ அங்கே சின்ன ஒரு குளறு இப்படி இருக்கும். ஆக்சுவலாக அங்கே ப்ரெசென்ட் பண்ணுறது எதை அப்படின்னா, மனிதர்கள் தவறான வழிகளை போவதை பார்த்து இந்த பூமியில் ஒருவர் கூட நன்மை பயக்கக்கூடிய ஆட்கள் இல்லை, ஒருவர் கூட இல்லையே. எப்போ? அப்போவே அப்போவே கதையை தான். அப்புறம் சார் அந்த நோவாவை மட்டும் செலக்ட் பண்ணாரு, அவரை மட்டும் ரைட் டு பர்சனாக அவருக்கு பட்டுச்சு, இவர் மட்டும்தான் என் பார்வையில் சரியானவராக இருக்கிறார் அப்படின்ட்டு அவரை செலக்ட் பண்ணி அவருக்கு முன்னாடியே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறாரு. அந்த ஷிப்பை எப்படி டிசைன் பண்ண முத கொண்டு அவரே சொல்லிடுறாரு. சார் இப்போ என்னன்னா சார், இப்போ அந்த நோவான்றவங்க வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புளையும் கூட்டிட்டு போறாங்க, என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு, அது கூட மிருகங்கள் எல்லாமே வருது. ஆமா, பேர் பேரா எல்லாமே பேர் பேரா வராங்க. அதுக்கப்புறம் உலகம் அழிஞ்சிருது சார். இது வந்து என்ன உண்மையா இல்லையான்னு தெரியல, ஆனா உலகம் அழிஞ்சிருது. மீண்டும் இவங்களால அந்த உலகம் வந்து திருப்பி வந்து ரீப்ரொடக்ஷன் ஆகுது சார். ஓகே, மக்கள் எல்லாமே வந்து இப்ப இந்த நோவா இவங்க கூட போனாங்க சார், அவங்களால ரீப்ரொடக்ஷன் ஆகி வருது சார். ஓகே, அப்போ மக்கள் எல்லாம் யாரால படைக்கப்பட்டவங்க சார்? இப்ப நோவாவால படைக்கப்பட்டவங்களா, இறைவனால படைக்கப்பட்டவங்க? இறை தன்மையால் உருவாக்கப்பட்டவர்கள். இந்த இறைத்தன்மை நமக்குள் இருப்பது தான். இதை வெளியே தேடிக்கிட்டே இருந்தோம்னா வெளியில யார் யாரெல்லாம் மைக் பிடிச்சி பேசிடுவாங்களோ அவங்க வாழை பிடிச்சிட்டு போயிட்டு இருப்போம். ஸ்லேவ்ஸ் எப்போ உள்ள தேடுறோமோ தென் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி ரியாலிட்டி. இதை தான் வந்து இயேசுநாதர் சொல்லுவார், உண்மையை அறிந்து கொள்ளுங்கள், உண்மை மட்டுமே உங்களுக்கு விடுதலை அளிக்கும். இந்த விடுதலை அப்படின்றதான் கால்ட் அஸ் சால்வேஷன். ஸோ இந்த அறிவை உச்சத்தில் உணர்ந்தவர்களை தான் தௌசண்ட் லைட்ஸ் அப்படின்னு இன்றைக்கி ஒரு இருக்கு இல்லையா, தௌசண்ட் லைட்ஸ். இந்த இடத்த தான் அது குறிக்கிறது. சகசகால 1000 இதழ் விரிந்த லோட்டஸ் மாதிரி காமிக்கிறது. அந்த லோட்டஸ் மேலே சரஸ்வதி உட்கார வச்சாங்க. அவங்க சரஸ்வதி வந்து இன்னைய ஸ்கூல் எஜுகேஷனோட கொண்டு போயிட்டாங்க, அதில் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. சரஸ்வதி ஷி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன்,
ஷி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட். இதுவும் பைபிளில் வரும் ஒரு இடத்துல, சரஸ்வதியும் காமிச்சிருக்க மாட்டாங்க, ஒரு பெண் ஏழு மலையின் மேல் அமர்ந்திருந்தாள் அப்படின்னு வரும். இது எல்லாம் இதுதான் ஆக்சுவலாக. சி அவங்க ஒன்று சொல்ல, நீங்கள் உங்கள் நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்களோ அந்த நிலையில் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நீங்கள் மூலாதாரத்தையே ஸ்டாக்னேட் ஆயிருந்தீங்கன்னா ஒரு விஷயம் கொடுக்குறப்ப அதுக்கு நீங்கள் அந்த அந்த ரேஞ்சில் தான், நீங்கள் அந்த ஃப்ரீக்குவன்சியில் தான் நீங்கள் வந்து அந்த இன்டர்பிரேட் பண்ணுவீங்க. சுவாதிஷ்டானா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஹார்ட்டுக்கு வந்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் அன்புமயமாயிரும். எவன் எதை சொன்னாலும் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறது லவ் ஓரியன்டாக ப்ரெசென்ட் பண்ணுவீங்க. லவ்ன்றது இன்றைய லவ் இல்லை, ஏன்னா லவ் நெவர் ஃபெயில்ஸ், பட் இன்றைய லவ் ஆல்மோஸ்ட் ஃபெயில்ஸ். சார் அப்போது இந்த நோவா வந்ததுக்கப்புறம் உருவான மக்கள் தான் நம்ம எல்லாருமே வச்சுக்கலாம் சார். இப்போ இவங்க எல்லாத்தையும் இறைவன் தான் படைச்சாரா, இல்லை இவங்க வழியிலிருந்து நம்ம வந்ததா சார்? இல்லை இதை வேறு மாதிரி பார்ப்போம். ஆதாம் ஏவாலை யார் படைச்சாது? இறைவன் தான் படைச்சதா நம்ம சொல்றோம். இப்போ ரைட்டு, இப்போ அவங்களும் ஒரு சில தவறுகள் பண்ணுற வாய்ப்பு இருந்திருக்கும். அப்புறம் அவங்களை அழிச்சிருந்தா இப்போ நம்ம யாருமே இங்கே வந்திருக்க தேவையில்லை, தவறுகள் தேவை கிடையாது, டிசாஸ்டர் தேவையில்லை, நோய் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஆதாம் ஏவாலும் ஒரு சில தவறுகள் ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாம். ஆமா, ஏன் அப்போ அவங்களுக்கு மட்டும் அந்த ஒரு சலுகை? சலுகையில் இதுல இருந்து அழிவுன்றது என்பதற்கு அர்த்தம் வேற. நான் முதலே சொன்னேன், உங்களுக்குள் நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்களோ அந்த நிலையில் இருந்து கொண்டு உங்களை நீங்களே அழித்துக் கொள்வது. லேக் ஆஃப் அவேர்னஸ், லிவிங் இன் அ லோயர் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். அப்போ இந்த எலிவேஷன், ரிசரக்ஷன், உயிர் பெற்று எழுதல் என்பது, இட் இஸ் ரைசிங் அபவ் ஆல் த சக்கராஸ். இது வந்து அந்த புக் ஆஃப் ரெவலேஷனில் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா எட்டு செவன் எனர்ஜி சென்டர்ஸாக சொல்லப்பட்டிருக்கும், ஏழு மலைகளாக சொல்லப்பட்டிருக்கும், தென் ஏழு எனர்ஜி சென்டராக சொல்லப்பட்டிருக்கும். இது எல்லாமே இந்த சக்ரா பேஸ்ட் இன்ட்யூஷன்ஸ் தான் ஆக்சுவலாக. பட் ஆனால் இதை நீங்கள் ஊடுருவி சென்று விடக்கூடாது என்பதற்காக இன்றைக்கி எல்லா பல சபைகளில் இதை வந்து இந்த பேட்டர்னில் நீங்கள் எதையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடாது, இது சாபக்கேடானது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த சக்ரா, இந்த உயர்நிலை, உயிர்பட்டு மேலிடுதல், கடவுளுக்கு ஈக்குவலாக வருதல், இது எல்லாமே அபத்தமான விஷயங்கள் அப்படின்னா உங்களை பேஸே பிளாக் பண்ணிட்டாங்க. இதுதான் பிரச்சனையே தவிர உலகம் அழிதல், இந்த சின்ன சின்ன டிசாஸ்டர், இட் இஸ் காமன். இது வந்து இன்றைக்கி நேரத்தில் நடக்கிறது இல்லை, அந்த காலத்தில் நடக்கிற விஷயந்தான். என்ன நம்பர் ஆஃப் டெத்ஸ் அதிகமானால் இவங்க மைண்டில் கிரைண்டர் ஓட ஆரம்பிச்சிடும். இதை மேட்ச் பண்ணுறதுக்கு ஒரு கதை, ஏதாவது ஒரு புனித நூல் ஒரு கதையை எடுத்து மேட்ச் பண்ணுவாங்க. இந்த பேய் குழந்தைன்ற ஒரு கதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நீங்கள், ஒரு மாலையில் வர பத்திரிக்கையில் செம்ம ஹாட்டு, ரெண்டு ரவுண்டு பேப்பர்ஸ் போட்டாங்க, பேப்பர்ஸ் அவ்வளோ டிமாண்ட். ஒரு பேய் குழந்தையை அப்படியே ப்ரெசென்ட் பண்ணி, இந்த மாதிரி பேய் குழந்தை பிறந்து விட்டது, அவ்வளோதான் உலகம். இது நான் சொல்கிறது ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் பேக். பேய் குழந்தை இனி அவ்வளோதான் உலகம் அழிய போகுதுன்னு இந்த ட்ராமா கிட்ட 1 வீக் ஓடிச்சு. பேப்பர் பயங்கர டிமாண்ட், அந்த பேப்பர் பேர் சொல்ல விரும்பலை, பயங்கர டிமாண்ட் ஆக்சுவலாக. இவங்களுக்கு என்ன வேலைனாலே, இவங்களுக்கு வேலையை வந்து பைபிளில் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே பிக்சரைஸ் பண்ணி மக்களை கூடப்போகுது. இது நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். அவங்க பேப்பரில் போட்டாங்க, இன்றைக்கி மெசேஜ் பல இடங்களில் கொடுக்குற மெசேஜை பாருங்கள். சும்மா இங்கிலீஷ் படத்தில் த்ரில்லிங்காக இருக்கும், உங்களுக்கு மெய் மறந்து வாயை படந்து பார்ப்பீங்க. கடைசி ஊரில் என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கும் புரியாது, அவருக்கும் புரியாது. சார் அப்புறம் எதனால சார் இப்போ ஆதாம் ஏவாளை வந்து காப்பாற்றினாங்க? அவர்களுக்கு மட்டும் ஏன் எந்த ஒரு தண்டனையுமே கொடுக்கல? இப்போ அவர்களும் ஏதோ ஒரு தவறு செய்திருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு மட்டும் ஏன் அந்த ஒரு இது கிடச்சிச்சு சார் காப்பாற்றின மாதிரி? சி டூ வேஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். ஆதாம் வந்து இட் ரெப்ரசன்ஸ் பாடி, ஃபிசிக்கல் பாடி. ஏவாள் இட் ரெப்ரசன்ஸ் மைண்ட். ஓகேங்களா? அதில் நல்லா பாருங்கள், கொடுக்கப்பட்ட வசனம் என்னென்னா, நீங்கள் இருவரும் அந்த அதாவது விளக்கப்பட்ட கனியை உண்ணும் நேரத்தில் சாகவே சாவீர்கள். ஏவாள் சாப்பிட்டோன்னு இறக்கலை. இந்த வசனம் கரெக்டாக இருந்தால் ஏவாள் தின்ன உடனே இறப்பது, ஏன்னா அவர் டைம் டியூரேஷன்லாம் கொடுக்கல. இறந்து உங்களுக்கு 20 மினிட்ஸ் டைம் டியூரேஷன் இருக்குது, 10 நிமிஷம் அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல. அதை தின்னும் நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள். இந்த சாகவே சாவிகள்னு ப்ளூரலில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு, சிங்குலரில் கொடுக்கல. ஓகேயா? இட் ரெப்ரசன்ஸ் மைண்ட் ஓவர் பாடி. ஒன் வே இன்டர்மீட், இட் ரெப்ரசன்ஸ் மைண்ட் ஓவர் பாடி, மனம் உடலை இயக்குகிறது அப்படின்ற ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டே தான் இந்த ஆதாம் ஏவாள். இந்த ஆதாம்ன்றதை அந்த டி எடுத்துகிட்டு டீ போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். புரியுதா? ஆடம்ன்ற இடத்துல இதுக்கு நீங்கள் யாருமே அப்போஸ் பண்ண முடியாது. நோ நோ நோ, ஐ ஆம் நாட் ஃப்ரம் ஆட்டம்னு எந்த லிவிங் கிரியேச்சர்ஸும் இதுக்கு அப்போசிஷனாக பேச முடியாது. நோ அதர்கோ தே நீட் டு அக்செப்ட், ரைட்? ஸோ இதுதான் சொல்ல வரதை தவிர, இங்கே பாருங்கள் இந்த ஆயா சுட்ட, அந்த ஆயா வடை சுட்ட கதை இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் கதையை அப்படியே எடுத்துட்டிங்கன்னா ஆயா எவ்வளோ லட்சக்கணக்கான வடையை சுட்டாங்க, நீங்கள் ஒன்று கூட சாப்பிட முடியாது, ருசிக்க முடியாது. ஓகேயா? இந்த 2000 அதை 90s பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சக்காமல நோய் வருது சார். நிறையா மக்கள் அதை பற்றின ஒரு முன்னறிவிப்பு இல்லை, டக்குன்னு இறந்து போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கடவுளோட அந்த ஒரு புக்கை வந்து ரிலேட் பண்ணுறாங்க, உலகம் அழிய போகிறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 2000 ஒரு நோய் வருது, அதை வந்து டக்குன்னு ரிலேட் பண்ணுறாங்க, உலகம் அழிய போகிறதுக்கான ஒரு காரணம். 2006 வருது, சுனாமி வருது,
எல்லா ஊர்லேயும் அங்கங்கே வெள்ளம் வருது. அப்போ திருப்பி இதே பைபிளை வந்து ரிலேட் பண்ணுறாங்க, மீண்டும் மக்கள் வந்து சாதாரண நிலைமைக்கு வராங்க. இப்போ 2012 வருது, அதுக்கப்புறம் 2020 வருது, 2024 வருது, இப்போ 2024 வரைக்கும் வந்துருச்சு சார். இப்படி ஒவ்வொரு வருஷத்தையுமே வந்துட்டு இந்த பைபிளாக இருக்கட்டும், குரானாக இருக்கட்டும், இல்லை எந்த மாதிரி பகவத்கீதை ஏதோ ஒரு இதை வந்து ரிலேட் பண்ணுறாங்க சார். எனக்கு என்ன கேள்வினா, பைபிளாக இருக்கட்டும், குரானாக இருக்கட்டும், இல்லை பகவத்கீதை எதாக இருந்தாலும் அதில் வந்து இயர் மென்ஷன் ஆயிருக்கா, இந்த இயரில் இப்படி நடக்கும், இல்லை இந்த ஒரு விளைவுகள் ஏற்படும், இந்த ஊருக்கு இப்படி ஆகும், இல்லை பெரிய பெரிய டிசாஸ்டர் நம்ம பார்க்குறோம், ஒரு ஊரே அழிகிறதுக்கான டிசாஸ்டர்லாம் பார்க்குறோம், இதெல்லாமே வந்து பைபிளில் வந்து ஓப்பனப்பாக சொல்லப்பட்டிருக்கா, இல்லை மறைமுகமாக காமனாக ஒரு ஃபேக்டர் இப்படிலாம் ஆகும்பா அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க? இயேசுனார் சொல்லுவார், தன்னோட டிசிபிள்ஸ்ட்டாக சொல்லுவார், இந்த மாதிரி உலகம் ஒரு நாள் அழியும், அப்போ இந்தந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு அவுட்லைன் மட்டும் காமிப்பார். உடனே டிசிபிள்ஸ், இப்போ உள்ள மக்கள் மாதிரி தான் எமோஷ்னல், எப்போ நடக்கும், ஐ வாண்ட் டு நோ த டேட், எப்போ நடக்கும் அப்படின்ற மாதிரி கேட்பேன். அப்போ அவர் தெளிவாக சொல்லிடுவார், நடக்கும், எப்பொழுது நடக்கும் என்று எனக்கும் தெரியாது, ஏஞ்சல்ஸுக்கும் தெரியாது, அதாவது வானத்தூதர்களுக்கும் தெரியாது, வேறு பிரபஞ்சத்தில் யாருக்குமே தெரியாது, இது தெரிந்த ஒரே ஒருவர் என்னுடைய பிதாவானவர் மட்டுமே அப்படின்னு மிக தெளிவாக சொல்லிடுவார். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் பேசுகிறத பார்த்தா ஏகப்பட்ட பிதாவானவர்கள் பூமியிலே சுற்றிட்டு இருக்காங்க, நமக்கே ஒரு டவுட் வரும், வேறு வேலை, வேறு என்ன வேலை? ஒருத்தனை போய் பொய் சொல்லாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக பொய் சொல்லாமல் வாழ மாட்டான், திருடான்னு சொன்னால் திருடாமல் இருக்க மாட்டான். இதையே நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டீங்கன்னா எவனும் உங்கள் மெசேஜை கேட்க வரவும் மாட்டான். ஓகேயா? தே கேனாட் கம் அவுட் ஆஃப் இட். ஏன்னா அதை சொல்கிறவரே வந்து ஆடம்பர வாழ்க்கையை வந்துக்கிட்டு தான் சொல்லுவார். ஓகேயா? இது எப்படின்னா மாட்டுத் தொழுவத்தில் இருந்து கொண்டு, சாரி, மாட மாளிகைகள் இருந்து கொண்டு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த ஒருத்தரை பற்றி பேசினால் யாருமே செவி கொடுக்க மாட்டார்கள். அதனால் என்ன பண்ணிட்டாங்க, உனக்கு எந்த ஃப்ரீக்குவென்சி பிடிச்சிருக்கோ அதே ஃப்ரீக்குவென்சியில் நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். நீ சினிமாவுக்கு போகிற, உனக்கு அது பிடிச்சிருக்குல்ல, அந்த ஆம்பியன்ஸ் பிடிச்சிருக்கு, அங்கேயே போகிற, ஐ வில் கெட் யூ த சேம் ஆம்பியன்ஸ் இயர், அதை விட த்ரில்லிங்காக ப்ரெசென்ட் பண்ணுற பேர். உனக்கு நல்ல சென்ட்ரலைஸ்டு ஏசி வேணும், மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் வேணும், அங்கங்கே ஸ்க்ரீன் வேணும், வா நான் எல்லாம் பண்ணித்தரேன். இப்போ நிறைய இது பாருங்கள், சத்தியம் தட்டுக்கு சவால் பண்ணுற அளவு இருக்கு, எல்லாம் பார்த்துருக்கீங்களா? ரைட், ஓகே ஓகே சார், நன்றி சார், தேங்க்யூ சார். ஓகே ஓகே ஓகே, நிறையா ஷேர் பண்ணி, தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகட்னை.